இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான பில்லியன் ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு இருக்கு. இந்த மனம் நினைத்தால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன், நம்ம வெளியில கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு படத்துல கூட காமிச்சாங்க அந்த மைண்ட் ரீடிங், அந்த ஏழாம் அறிவுலி எல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்க மனதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வலிமை படைத்தது மனம். நீங்க மனதளவுல ஒண்ண நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வலுவாக நம்ம நினைத்தால் அது கண்டிப்பாக செயலுக்கு வரும். அதே மாதிரி நம்ம நெகட்டிவா நினைச்சாலும் அதே தான். இப்ப நான் இந்த பிளசிபோ எஃபெக்ட், நோசிபோ எஃபெக்ட் எல்லாம் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில டிசீஸ்க்கெல்லாம் வந்து மருந்தே கிடையாது, ஜஸ்ட் ஒரு சுகர் பில் தான் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாகும்னு சொல்றாங்க. எந்த ஒரு விளைவுமே ஏற்படுத்தாத ஒரு மாத்திரை அவங்க நம்பிக்கை வைத்து அந்த மருந்து வேலை செய்யுது, வேலை செய்து குணமாகுது. அதே மாதிரிதான் நீங்க இந்த ஆன்மீகத்துல போய் ஒரு சாதனை படைக்கணும்னாலும் உங்க மனதை வைத்துதான் நம்ம அந்த மனதையே இது பண்ண முடியும். அதனால சாமிஜி வந்து மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காது, அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்றாங்க. அப்ப மனதை நிறுத்தணும்னா நம்ம மனம்னா என்னன்னு அறிஞ்சிட்டு ஒரு விருப்பத்தோடு நம்ம அந்த பயிற்சிகளை வந்து முறையா நம்ம செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த மனதை நிறுத்தி அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை, சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயந்தி அம்மா இருக்காங்க, ரேவதி அம்மா இருக்காங்க, நிறைய பேராசிரியர்கள் இருக்கீங்க. எனக்கு ஏதோ தெரிந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி பார்த்திவன். அழகாக இப்பொழுது கேள்விகள் கருத்துக்கள் வைக்கலாம். ஜெயந்தி அம்மா வந்துக்கிறீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். மனம் நின்றால் என்ன ஆக முடியுமா அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அருமையா இருந்தது. அமைதியா அழக வந்து எல்லாம் கவர் பண்ணி சொன்னீங்க. மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, அது நிக்க முடியுமா, நின்னுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, அஜிடேட் ஆகவே இல்லை, அது கான்பிடென்டா அப்படியே வந்து அந்த ஃப்ளோ. ஐயா தான் கொடுத்தாங்க, ராஜசேகர் ஐயா கொடுத்தாங்க. என்னால பண்ண முடியுமான்னு தெரியல, சரி முயற்சி பண்ணுவோம். நம்ம ஏதாவது மறந்துட்டா கூட பரவாயில்ல, தப்பாதான் சொல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். என்ன நிறைய பேர் எத்தனையோ பேர் கேக்குறாங்க. நல்லா இருந்தது, அமைதியா அழகா எடுத்துட்டு போனீங்க. நீங்க எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. எங்க நல்லா தெரிஞ்ச விஷயம்னா கூட திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தர் வாயில வெவ்வேறு விதமா அதை எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் அது வந்து ஆழமா பதியுது. நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னும் கான்பிடென்டா பேசலாம், பயப்படாம கான்பிடென்டா பேசுவோம். ஐயோ ஒன்னும் தெரியாதோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சுவாமிஜியை நினைச்சுக்கோங்க, அந்த கான்பிடன்ஸை மட்டும் வாய்ஸ்ல கொண்டாங்க, அவ்வளவுதான். நல்லா இருந்தது, அமைதியா கொண்டு போனீங்க. தெளிந்த நீரோடை மாதிரி போச்சு அப்படியே. நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் பார்த்திபன் ஐயா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை. மனம்தான் எங்களுக்கு எல்லாமே. மனம் எப்படி செயல்படுகின்றது என்று மிகவும் அம்மாவும் சொல்லிட்டா, நல்ல சிறப்பாக சொன்னீங்க. நல்ல உங்களோட அமைதியான குரல்ல அமைதியா சொல்லிக்கொண்டு சொன்னீங்க. சிறை நிலைதான் எங்களுக்கு மனமாக எல்லாமாகவே செயல்படுகிறதுன்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் சொல்லி சொன்னீங்க. பயிற்சிகள்னா மகரிஷி தந்த பயிற்சி, நாங்கள் தவம் மூலமும் தச்சோதனம் மூலமும் அந்த மனதை வந்து எப்படி நாங்கள் நிறுத்த முடியும்ன்றத வந்து ஆணித்தரமா சொல்லி இருக்கிறீங்க. உண்மைதான் ஐயா, நாங்கள் மனம்தான் எல்லாத்தையும் அலை வாங்கி வந்தவங்களுக்கு இருக்கிறது. அந்த மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். மனதைத்தான் நாங்கள் எப்படி நிறுத்தணும் என்று எல்லா இடத்தையும் யோசிக்கிறோம். ஆனா அது வந்து சுவாமிஜி தந்த
இந்த பயிற்சி தான் எங்களுக்கு அதுக்கு உதவியா இருக்கிறது இல்லையா ஐயா? மிகவும் சிறப்பு ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மனதை பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆமா, என்னை எப்படி அதை கொண்டு போறது அப்படின்னு எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அழகா இருந்தது, நல்லா கொண்டு போனீங்க. நல்லா இருந்தது, நல்லா கொண்டு போனார். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. ஏன்னா சாமிஜி வந்து ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி விளக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோஷங்களாக செயல்படுகிறது, அதெல்லாம் நிறைய நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இடையில மிஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவர் பேசுறாரு. சில சமயம் ஒரு லெக்சர்ல இல்லாதது இன்னொரு லெக்சர்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பிடிபடும் நிச்சயமா. அதனால அருள் அருவிங்கிறதுல பார்த்தா மனம் பத்தி வேற மாதிரி பேசியிருப்பாரு, ஆடியன்ஸ் வேற மாதிரி இருப்பாங்க. அதே வந்து ரொம்ப கிராமத்துல இருந்து வரவங்களா இருந்தா மனம் தான் என்ன அப்படின்ட்டு அதுக்கு வேற மாதிரி பேசியிருப்பாரு. எல்லாமே நமக்கு பயன்படுது. அதான் மனம் தானே ஐயா எல்லாத்துக்கும் காரணம். மனம் அலை வாங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு நைக்கும் அம்மா, இப்ப பிள்ளையரோட தன்னும் ஏதாவது வாக்குவாதம் வந்தா கதைக்காம பேசாம விடுவோம். அவர்கள் அதை செய்யக்கே சரியாக செய்வார்கள் நினைப்போம். ஒரு ரெண்டு மூணு நாள் போக அதை செய்யலன்ற திருப்பி எங்கண்ட மனம்தான் அந்த முதல் இருந்த அந்த அமைதியான மனநில போய் ஏன் இப்படி செய்யாம இருக்கிறேன் வந்து திருப்பி அந்த மனம் குழம்பி ஏதாவது கதைச்சு குணான வார்த்தைகள் குணான பிரச்சனைகள் வந்துடும். அது எல்லாத்துக்குமே மனம் தானே காரணம் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. நல்லது நடக்கலைங்கும் போது எல்லாருக்குமே அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தா கூட அது நல்லதோ கெட்டதோ சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அவங்கவுங்களுக்கு வந்து அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. அதனால சொன்னா ஏத்துப்பாங்கன்னா சொல்லலாம். இல்லைன்னா வந்து அது வந்து சொல்லி தெரியலன்னா பட்டுதான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த நிலைக்கு போவேண்டான்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் அத ஆனா எப்படி சொல்றது, எப்ப சொல்றது அப்படிங்கறதும் பெரியவங்க பாத்துக்கணும்ட்டு அதையும் மகரிஷி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குறார். அதான் நம்ம நிறைய விஷயங்கள். ஆனா நாங்க ஓரளவு மனத ஓரளவு தன்னோண்டு வாரம் இருந்தாலும் அது பழக்க தோஷத்துல திருப்பி அது ஒரு என்னென்ன செய்யணும், எங்க அமைதியா இருக்கணும், மனம்னா என்ன, எப்படி அது வேலை செய்யுது, என்னால அதுக்கு ஆற்றல் இருக்குங்கறதெல்லாம் நமக்கு இப்ப தெரியுது. அதான் தெரியுதம்மா, உண்மையா. நாங்க உணரக்கூடியதாகவும் இருக்குது. அது இப்படி செய்திருக்க கூடாது, கொஞ்சம் அமைதியா இருந்திருக்க வேணும், அப்படி எல்லாம் உணரக்கூடிய அந்த நிலைமைகள் எல்லாம் இருக்குது. கரெக்ட், கரெக்ட். அதெல்லாம் அகத்தாவி பயிற்சினால நமக்கு உணர்த்துது. உணர்த்துதம்மா, உண்மையா. மிகவும் சிறப்பான சிந்தனை. நன்றி ஐயா. நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ். நன்றி சுவந்தி. வாழ்க வளமுடன். நன்றி வாக்கிவன். ரேவதி சுகுமர் அம்மா வந்துக்கிறீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் பார்த்திபன் ஐயா. அம்மா ஜெயந்தி அம்மா, நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்தது. இங்க ஷார்ட் டைம்ல எப்படி இருக்குமோ அப்படிலாம் சொன்னீங்க, அப்படிலாம் இல்ல, நல்லா தெளிவா கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா சொன்ன மாதிரி தெளிந்த நீரோடையா இருந்தது. வார்த்தைகள் தேடாம அப்படியே கோர்வையா எடுத்துட்டு போனீங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, நம்ம பயிற்சியிலேயே நம்ம இருந்துட்டு இருந்தாதான் அது வந்து அந்த கருத்துகள், வேதாத்திர தத்துவங்கள் இயல்பா நம்ம கிட்டேந்து வரும். பயிற்சி பண்ணாம, பயிற்சி செய்யாம ஆன் அண்ட் ஆஃப் பண்றதோ தவம் பண்ணாது அப்படி இருந்தா இவ்வளவு தெளிவா நல்லா வராது. அந்த தத்துவத்திலேயே இருக்கிறதுனாலதான் அது வரும். சோ அதனால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா உங்களை போல எல்லாருமே விடாத சரண குரு கிட்ட சரணாகதியோட பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யணும். இப்போ மனதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய ஸ்பீச் கொடுக்கணும் ஐயா. நன்றி சோமர் அம்மா. நிறை பண்ணிக்கலாமா ஐயா? நான் ஒரு நன்றி சொல்லி நிறை பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும்,
இதை ஏற்பாடு செய்த நார்வே மனவள கலை மன்றத்திற்கும், நிக்கோலஸ் இதை ஒருங்கிணைப்பு செய்த நிக்கோலஸ் ஐயா அவர்களுக்கும், அருமையாக நிதானமான ஒரு ஆழமான தவம் நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும், மீண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நன்றி. இருங்க, வாழ்த்து வாழ்த்து கூறிட்டு அதுக்கப்புறம் நீங்க விடை பெற்றுக்கலாம். வாழ்த்து கூறிட்டு உங்களுக்கு நாங்கள் விடை தருகிறோம். வாழ்த்து கூறுவதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருந்து